எஸ்சி குரூப் போர் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மூன்று அரசு ஊழியர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். மூன்று பேரில் ஒருவரான திருக்குமரன் உட்பட மேலும் 37 பேர் 2017 ஆண்டு நடந்த குரூப் 2A தேர்வில் ராமேஸ்வரம் மையத்தில் தேர்வு எழுதி தரவரிசை பட்டியலில் முன்னிலை பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. ராமேஸ்வரம் கீழக்கரை மையங்களில் நடைபெற்ற TNPSC குரூப் 4 தேர்வில் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் 4வது நாளாக விசாரணை மேற்கொண்டனர். விழுப்புரத்தைச் சேர்ந்த ஒரு நபரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ராமேஸ்வரம் மற்றும் சிவகங்கை பகுதியில் இருந்து விடைத்தாள்களை கொண்டுவரும் பணியில் இருந்த அதிகாரிகளிடமும் விசாரணை நடைபெற்றது. மேலும் தலைமறைவாக உள்ள முக்கியமான இடைத்தரகரான ஜெயக்குமாரை போலீசார் தேடி வருகிறார்கள். இன்றைய விசாரணையில் கார்த்தி, வினோத்குமார், சீனிவாசன் ஆகிய மேலும் மூன்று இடைத்தரகர்கள் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பள்ளிக்கல்வித்துறையைச் சேர்ந்த ரமேஷ், எரிசக்தி துறையில் பணியாற்றக்கூடிய திருக்குமரன், TNPSC ஊழியர் ஓம்காந்தன் ஆகிய மூவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதனிடையே திருக்குமரன் 2017 ஆண்டு குரூப் 2A தேர்வை ராமேஸ்வரம் மையத்தில் எழுதி 300க்கு 267 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. இது தவிர ராமேஸ்வரத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய தேர்வு மையங்களில் தேர்வு எழுதிய திருக்குமரன் உட்பட 37 பேர் முதல் 100 தரவரிசை பட்டியலில் வந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இதனால் 37 பேரும் முறைகேடு செய்து அரசு ஊழியர்களாக பணியில் சேர்ந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்படுகிறது. நேர்முக தேர்வு இல்லாத 1953 பதவிகளுக்கு குரூப் 2A தேர்வை சுமார் 800,000 பேர் தேர்வு எழுதினர். TNPSC குரூப் 4 தேர்வில் எப்படி முறைகேடு நடைபெற்றது என சிபிசிஐடி அறிக்கை வெளியிட்ட நிலையில் அதில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. அது பற்றி இப்போது பார்க்கலாம். குரூப் 4 தேர்வு எழுதிய ராமநாதபுரம் தேர்வர்களின் விடைத்தாள்கள் செப்டம்பர் 1 இரவு 8 மணிக்கு பார்சல் லாரியில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சிவகங்கை சென்ற லாரி அம்மாவட்ட தேர்வர்களின் விடைத்தாள்களை 9:50 பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டதாக சிபிசிஐடி அறிக்கை தெரிவித்துள்ளது. சிவகங்கையை தாண்டியதும் இரவு உணவுக்காக 10:30 மணி அளவில் அரை மணி நேரம் லாரி நிறுத்தப்பட்டதாகவும் சிபிசிஐடி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 6:30 மணி நேரத்தில் சரியாக 5:30 மணி அளவில் விக்கிரவாண்டியை அடைந்த லாரி அங்கு தேநீருக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. அப்போது ஜெயக்குமார் திருத்தப்பட்ட விடைத்தாள் பண்டல்களை லாரியில் வைத்துவிட்டு சாவியை ஓம்காந்தனிடம் ஒப்படைத்ததாகவும் சிபிசிஐடி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டியில் புறப்பட்ட லாரி மறுநாள் அதாவது செப்டம்பர் 2 பிற்பகல் 1:30 மணிக்கு சென்னை வந்ததாக அறிக்கை கூறுகிறது. இங்குதான் முதல் குழப்பம் தொடங்குகிறது. விக்கிரவாண்டியில் தேநீர் அருந்த அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டு காலை 6 மணிக்கு லாரி புறப்பட்டிருந்தாலும் கூட அடுத்த 3:30 மணி நேரத்தில் அதாவது காலை 9:30 மணிக்கு லாரியை சென்னை வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனால் 4 மணி நேரம் தாமதமாக பிற்பகல் 1:30 மணிக்கே லாரி வந்ததாக கூறுகிறது சிபிசிஐடி அறிக்கை. சிபிசிஐடி தகவலின்படி அதாவது விக்கிரவாண்டியிலிருந்து சென்னை வருவதற்கு 7:30 மணி நேரம் ஆகியுள்ளது. சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவு உள்ள சிவகங்கையிலிருந்து விக்கிரவாண்டிக்கு 7 மணி நேரத்தில் வந்த லாரி அங்கிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே உள்ள சென்னையை அடைய அதே 7 மணி நேரம் எடுத்துக்கொண்டது ஏன் என்பது புதிராக உள்ளது. ஒரு யூகத்தின் அடிப்படையில் லாரி பஞ்சர், ஓட்டுநர் ஓய்வு என காரணங்கள் கூறி 2 மணி நேரத்தை கழித்தால் கூட 11:30 மணிக்கு TNPSC அலுவலகம் வந்திருக்க வேண்டும். ஆனால் லாரி வந்து சேரவில்லை. இடைப்பட்ட நேரத்தில் லாரி எங்கிருந்தது? TNPSC குரூப் 4 தேர்வில் ABCD என 4 வெவ்வேறு வினாத்தாள்கள் பயன்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு தேர்வர்களுக்கும் தனித்தனி வினாத்தாள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரே இரவுக்குள் 52 தேர்வர்களின் விடைத்தாள்கள் திருத்தப்பட்டதாக TNPSC மற்றும் சிபிசிஐடி கூறியிருக்கிறது. தனித்தனி வினாத்தாள் கொண்ட 52 தேர்வர்களின் விடைத்தாள்களை அடையாளம் கண்டு ஒரே இரவில் திருத்தம் செய்வது சாத்தியமற்றது என்கின்றனர் TNPSC தேர்வுக்கு பயிற்சி அளிப்பவர்கள். 52 விடைத்தாள்களையும் குறைந்தது 30 பேராவது திருத்தியிருந்தால் மட்டுமே
இந்த பணி 2 மணி நேரத்தில் முடித்திருக்க முடியும். மோசடியாக ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்தும் பணியில் 30 பேர் ஈடுபட்டிருந்தால், அவர்கள் கையில் முன்கூட்டியே ஆன்சர் கீ கிடைத்திருந்தால் மட்டுமே அது சாத்தியமாக இருக்க முடியும். அப்படியானால் ஆன்சர் கீயை முன்கூட்டியே கசியவிட்டது டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளா, அல்லது ஓஎம்ஆர் ஷீட் தயாரித்த தனியார் மையத்திலிருந்து கசிந்ததா? டிஎன்பிஎஸ்சி உதவியாளர் ஓம்காந்தனை பணி செய்ய விரும்பும் இடமாக ராமநாதபுரம் மாவட்டத்தை தேர்வு செய்யுமாறு இடைத்தரகர் ஜெயக்குமார் அறிவுறுத்தியதாக சிபிசிஐடி கூறுகிறது. டிஎன்பிஎஸ்சியில் கிரேட் 4 நிலையில் உள்ள உதவியாளர் ஒருவர் தான் பணியாற்ற விரும்பும் தேர்வு மையத்தை தேர்ந்தெடுக்க இயலாது. அப்படியானால் ஓம்காந்தனை திட்டமிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அனுப்பியது யார்? ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து விடைத்தாள்களை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய பொறுப்பில் தட்டச்சர் மாணிக்கவேலை நியமித்திருந்தது டிஎன்பிஎஸ்சி. ஆனால் லாரியில் விடைத்தாள் வைக்கப்பட்டிருந்த அறையின் சாவி மாணிக்கவேலிடம் அல்லாமல் ஓம்காந்தன் கைகளில் இருந்ததாக கூறுகிறது சிபிசிஐடி. விடைத்தாள்களை கொண்டு வரும் பொறுப்பாளரின் கைகளில் சாவி இல்லாமல் உதவியாளரான ஓம்காந்தன் கைகளில் சாவியை ஒப்படைக்க ஆணையிட்டது யார்? முன்னோர்களுக்கு திரி கொடுப்பதற்காக ராமேஸ்வரம் மையத்தை தேர்வர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற குறைந்தபட்ச காரணமாவது அவர்களிடம் இருந்தது. ஆனால் கீழக்கரையை தேர்ந்தெடுக்க அவர்களை இடைத்தரகர்கள் அறிவுறுத்தியது ஏன்? ஜெயக்குமாருக்கு உதவ ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இருந்ததன் பின்னணியில்தான் அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்த தேர்வர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதா? அப்படியென்றால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜெயக்குமாருக்கு பின்னணியாக இருந்து செயல்பட்டவர்கள் யார் யார்? இதுபோன்ற இன்னும் பல விடை தெரியாத கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி சிபிசிஐடி நடத்தும் விசாரணையில் பதில் கிடைக்குமா? குரூப் 4 தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் மீது நம்பிக்கை வர போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என மாணவர்கள் கோரியுள்ளனர். கண்டிப்பா சமீபத்தில் முடிஞ்ச குரூப் 1 தேர்விலையும் முறைகேடு இருக்கலாம்னு நினைக்கிறோம், குரூப் 2 தேர்விலையும் முறைகேடு இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த தேர்வோட மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைகளை குரூப் 1 குரூப் 2 தேர்வுக்கும் விரிவுபடுத்தணும். முறைகேடுகள் நடக்காமல் இருக்க பல வழிகள் இருக்கு. ஆன்லைனில் எக்ஸாம் நடத்துறது, இந்த மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவாக எழுதுற அந்த மெத்தடையே ஒழிச்சிட்டு மெயின்ஸ் எக்ஸாமும் ஆன்லைனில் அப்ஜெக்டிவ் டைப்பாக நடத்துறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் கருப்பு ஆடுகள் களையப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். புற்றீசல் போல பெருகிவிட்ட தனியார் பயிற்சி மையங்களை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணாங்களோ அவங்களும் சட்டத்தின் மூர்த்தி கடுமையாக தண்டனை வந்து வாங்கி கொடுப்போம். அதில் எந்த மாறுபட கருத்து இல்லை. இந்த புற்றீசல் போல இந்த பிரைவேட் இந்த டீச்சிங் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறத அதெல்லாம் கண்டிப்பாக களைய அடையாளம் காணப்பட்டு களை எடுக்கின்ற நடவடிக்கை நிச்சயமாக வரும். செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதை முன்னிட்டு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31 தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்குகிறது. இதையொட்டி அவையை அமைதியாக நடத்துவது குறித்து ஆலோசிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மக்களவையின் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவும், மாநிலங்களவை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அவையின் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளனர். இரு அவைகளின் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியும் அழைப்பு விடுத்திருக்கிறார். நிர்பயா குற்றவாளி பவன்குமாரின் தந்தை தாக்கல் செய்த சீராய்வு மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பவன்குமாரின் தந்தை மரண தண்டனைக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தார். அதில் குற்றம் நிகழ்ந்தபோது பவன்குமார் சிறுவன் என்பதால் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என கூறப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதனிடையே மற்றொரு குற்றவாளியான முகேஷ் சிங் தன்னுடைய கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்ததை எதிர்த்து தாக்கல் செய்த மனு அவசர வழக்காக விசாரிக்கப்படும் என தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். ஒருவர் தூக்கிலிடப்பட உள்ளார் என்றால் அதைவிட அவசரமாக விசாரிக்க வேண்டியது வேறு எதுவும் இல்லை என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். மனுவை பட்டியலிடுவது தொடர்பாக பதிவாளரை அணுகவும் முகேஷ் சிங்கின் வழக்கறிஞரை தலைமை நீதிபதி அறிவுறுத்தினார்.
குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்பப்பெற வலியுறுத்தி மேற்குவங்க மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கேரளா, பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்பப்பெற வலியுறுத்தி ஏற்கனவே தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளன. தற்போது 4வது மாநிலமாக மேற்குவங்க சட்டப்பேரவையும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, இந்த போராட்டம் சிறுபான்மையினருக்கு மட்டுமானது இல்லை எனவும், எனினும் போராட்டத்தின் முன்வரிசையில் நிற்கும் இந்து சகோதரர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். குடியுரிமை சட்ட திருத்தம், தேசிய குடிமக்கள் பதிவேடு, தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆகிய எதையும் மேற்குவங்கத்தில் அனுமதிக்க மாட்டோம் என கூறினார். இதையடுத்து மேற்குவங்க சட்டப்பேரவையில் குடியுரிமை சட்ட திருத்த எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேறியது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை களம் சூடுபிடித்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீதி வீதியாக சென்று ஆம் ஆத்மி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசினார். அப்போது கடந்த தேர்தலின் போது பொய்யான வாக்குறுதிகளை அளித்து கெஜ்ரிவால் ஆட்சியை பிடித்ததாக குற்றம் சாட்டினார். சிஏஏவிற்கு எதிரான ஷாகின் பாக் போராட்டத்தை ஆதரிக்கிறார்களா இல்லையா என்பதை கெஜ்ரிவால் தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்திய அமித்ஷா, ஷாகின் பாக் போராட்டத்தை ஆதரித்தால் அங்கேயே சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். ஆந்திர சட்டமேலவையை கலைக்கும் தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆந்திர சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள போதும் சட்டமேலவையில் பெரும்பான்மை இல்லாதது ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தி வருகிறது. இதனால் ஆந்திராவிற்கு 3 தலைநகரங்களை உருவாக்குவதற்கான மசோதாவும் மேலவையில் நிறைவேற்றப்பட முடியாத நிலையில் உள்ளது. இந்நிலையில் கடந்த 17 தேதி சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவுக்கு மேலவை தேவைதானா என கேள்வி எழுப்பினார். இதனிடையே ஜெகன்மோகன் தலைமையில் கூடிய ஆந்திர அமைச்சரவை சட்டமேலவையை கலைப்பதற்கான தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து மாநில சட்டப்பேரவையில் சட்டமேலவையை கலைக்கும் தீர்மானத்தை ஜெகன்மோகன் முன்மொழிந்தார். தொடர்ந்து மேலவையை கலைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒப்புதல் பெறுவதற்காக மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்படும். மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும். குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு மேலவை அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்படும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. இன்று சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 31,056 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 20 ரூபாய் உயர்ந்து 3,882 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்துள்ளது. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி 51 ரூபாய் 40 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பார் வெள்ளி 1 கிலோ 400 ரூபாய் உயர்ந்து 51,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சட்டவிரோதமாக பேனர்கள் வைக்க மாட்டோம் என திமுக அதிமுகவை தவிர மற்ற அரசியல் கட்சிகள் பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்யாதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பேனர்கள் தொடர்பான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இதனை சுட்டிக்காட்டினர். மேலும் சட்ட விதிகளை பின்பற்றி பேனர்கள் வைக்க அனுமதி கோரும் விண்ணப்பங்களின் மீது முடிவெடுப்பது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் தவறினால் மாநகராட்சி துணை ஆணையரை நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என எச்சரித்தனர். இதைத் தொடர்ந்து இந்த வழக்குகளின் விசாரணையை பிப்ரவரி 27 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். 2021 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது. 2011 ஆண்டிற்கு பிறகு அடுத்து 2021 கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இதையொட்டி மக்கள் தொகையை கணக்கெடுக்கும் பணி நாடு முழுவதும் வரும் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை நடைபெறவுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை ஜூன் ஜூலை ஆகிய 2 மாதங்களில் புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்படவுள்ளன. இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை தமிழகத்தில் செயல்படுத்துவது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட பல்வேறு மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் திட்டமிட்டபடி ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1 தேதிகளில் நடைபெறும் என்று வங்கி ஊழியர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஊதிய உயர்வு குறித்து விரைவாக முடிவெடுக்க கோரி போராட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் போராட்ட அறிவிப்பை கைவிடுவது தொடர்பாக மத்திய தொழிலாளர் நல ஆணையர் ராஜன் வர்மா முன்னிலையில் வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று வங்கி ஊழியர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. நடப்பு பருவத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடுவது நாளை முதல் நிறுத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12 முதல் ஜனவரி 28 வரை தண்ணீர் திறக்கப்படும். கடந்த சில ஆண்டுகளாகவே கர்நாடக அரசு உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடாததால்
உரிய காலமான ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவதில்லை. இதனால் 8 ஆண்டுகளாக டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டும் ஆகஸ்ட் 13ஆம் தேதிதான் தண்ணீர் திறக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி கர்நாடகம் ஆண்டுக்கு 177.25 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும். இந்த ஆண்டு 85 TMC கூடுதலாக 263 TMC கிடைத்திருக்கிறது. இருப்பினும் உரிய நேரத்தில் உரிய அளவு நீரை திறந்துவிடாமல் கனமழையின் போது அணையின் பாதுகாப்பு கருதி திறந்துவிட்டதால் தமிழகத்தில் குறுவை சாகுபடி கைகூடவில்லை. இந்த பருவத்தில் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் மேட்டூர் அணை 4 முறை முழு கொள்ளளவை எட்டியது. சீனாவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 80ஆக அதிகரித்துள்ளது. அதுமட்டுமின்றி 15 நாடுகளில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் ஹூபை மாகாணத்தில் உள்ள ஹூஹான் பகுதியில் கரோனா வைரஸின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இப்பகுதியில் கரோனா பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 80ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 2744 பேருக்கு கரோனா அறிகுறி கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 1423 பேருக்கு கரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 421 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கரோனா தாக்குதல் காரணமாக புத்தாண்டு விடுமுறையை பிப்ரவரி 2ஆம் தேதி வரை சீனா நீட்டித்துள்ளது. தாய்லாந்து மற்றும் ஹாங்காங்கில் தலா 8 பேருக்கும் அமெரிக்கா மற்றும் மக்காவில் தலா 5 பேருக்கும் கொரோனா பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. தைவான், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் தலா 4 பேருக்கும் பிரான்ஸ் மற்றும் ஜப்பானில் தலா 3 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வியட்நாம் மற்றும் தென்கொரியாவில் தலா 2 பேரும் கனடா மற்றும் நேபாளத்தில் தலா 1வரும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தில் வைரஸ் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளதால் மேற்குவங்க எல்லைப்பகுதியில் மருத்துவ கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. எனினும் சீனா தவிர பிற நாடுகளில் கொரோனா வைரஸால் இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இதனிடையே இந்தியாவில் 3 பேருக்கு வைரஸ் நோய் தாக்கம் இருக்கலாம் என்ற ஐயம் ஏற்பட்டுள்ளது. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் மற்றும் பீகாரின் பாட்னாவில் தலா 1வரை தனிமைப்படுத்தி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இருவரும் சீனாவில் இருந்து திரும்பியவர்கள் ஆவர். மும்பையைச் சேர்ந்த 1வருக்கும் கரோனா தாக்கம் இருக்கலாம் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இவர்களின் இரத்த மாதிரிகள் சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மும்பை உள்ளிட்ட விமான நிலையங்களில் கொரோனா வைரஸ் குறித்த விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் போயிங் 747 விமானத்தை ஊகானில் நிறுத்தி வைத்துள்ளதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. அரசின் ஒப்புதல் கிடைத்தால் ஊகானில் உள்ள இந்தியர்களை அழைத்து வர ஏதுவாக இந்த விமானம் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஏர் இந்தியா கூறியுள்ளது. இதேபோன்று அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் சீனாவில் உள்ள தங்கள் நாட்டினரை வெளியேற்றுவதில் தீவிரம் காட்டி வருகின்றன. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு ஏற்கனவே எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகமும் வந்து ஏற்கனவே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம தெர்மல் ஸ்கிரீனிங் பண்ணுறோம். டெய்லி சைனாலேருந்து வரக்கூடிய அந்த விமானத்தில் வரக்கூடிய அத்தனை பயணிகளையுமே ஏர்போர்ட் அத்தாரிட்டியோடு இணைந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நம்ம பொது சுகாதாரத்துறை இணைந்து நம்ம வந்து ஸ்கிரீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே போல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டான திருச்சி, கோயம்புத்தூரில் வந்து நம்ம சிம்டமேட்டிக் ஸ்க்ரீனிங் அதுவும் வந்து நமக்கு வந்து அதை ஸ்க்ரீன் செஞ்சுட்ருக்குறோம். ஸோ ஃபார் தமிழகத்திலையும் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை. தமிழகத்தில் நமக்கு கொரோனா வைரஸ் இல்லை. அதனால் வந்து பொதுமக்கள் இது குறித்து வந்து பதட்டமாகவும் பயமாகவும் இல்லை பீதியாகவும் அந்த மாதிரியான நிலைகள் வேண்டியதில்லை. நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. அதே சமயம் குடமுழுக்கிற்கான ஏற்பாடுகள் துரிதகதியில் நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் குடமுழுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழ் ஆகம விதிப்படி குடமுழுக்கு நடைபெற வேண்டுமென தமிழ் உணர்வாளர்களும் எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் தமிழ் ஆகம விதிப்படியும் சமஸ்கிருதத்திலும் குடமுழுக்கு நடைபெறும் என்று இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய தொல்லியல் துறையின் அனுமதி இல்லாமல் நடத்தப்பட உள்ள குடமுழுக்கு விழாவிற்கு தடை விதிக்க வேண்டுமென சரவணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழில் மட்டுமே குடமுழுக்கு நடத்த வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்துள்ள தஞ்சை பெரிய கோவில் உரிமை மீட்புக்குழு ஒருங்கிணைப்பாளர் பே மணியரசன்
அதனை அவசர வழக்காக விசாரிக்க கூறினார். இந்த வழக்குகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நாளை விசாரிக்க இருக்கிறது. முற்றிலுமாக சமற்கிருதத்தை நீக்கிவிட்டு தமிழை மட்டுமே அர்ச்சனை மொழியாக பயன்படுத்தி குடமுழுக்கை நடத்த வேண்டும் என்றுதான் வழக்கு போட்டிருக்கிறோம். இதே கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற 1-2-2020 அன்று தஞ்சையில் ஒரு மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் இருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் குடமுழுக்கிற்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தஞ்சை பெரிய கோவில் கோபுர உச்சியில் உள்ள 12 அடி உயர கலசத்திற்கு 24 கேரட் தங்கத்தை கரைத்து முலாம் பூசப்பட்டு வருகிறது. மேலும் பழைய கொடிமரம் அகற்றப்பட்டு 40 அடி உயரம் கொண்ட புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டுள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் 8 கால யாகசால பூஜைகள் தொடங்கி நடைபெற உள்ளது. இதற்காக யாகசாலை மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகளும் பாரம்பரிய முறையில் வண்ணம் தீட்டும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. தஞ்சை கவின்கலை கல்லூரி மாணவர்கள் தஞ்சை நகர வீதிகளில் உள்ள சுவர்களில் சிவன் ஓவியங்களை வரைந்து வருகின்றனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக டெல்டா மாவட்டங்களில் திமுக அறிவித்த போராட்டத்திற்கு நிபந்தனையுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களுக்கான ஆய்வுகளை நடத்த சுற்றுச்சூழல் அனுமதியோ மக்கள் கருத்து கேட்பு கூட்டமோ நடத்த தேவையில்லை என மத்திய அரசு அண்மையில் அறிவித்தது. இதற்கெதிராகவும் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரியும் திமுக சார்பில் நாளை போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தஞ்சை திருவாரூரில் நிபந்தனையோடு திமுக போராட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அனுமதி அளிக்கப்படாத நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் காவல்துறையின் தடையை மீறி போராட்டம் நடைபெறும் என திமுக தெரிவித்துள்ளது. இதனிடையே ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு கிணறுகள் அமைக்க எந்த அனுமதியும் தேவையில்லை என்ற மத்திய அரசு நடவடிக்கை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக டெல்டா பகுதியில் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் அவல நிலையை உருவாக்கும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் மத்திய அரசின் சுற்றறிக்கையை திரும்ப பெறுவதோடு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தினமும் 20 முதல் 25 கோடி ரூபாய் இழப்புடன் இயங்கி வரும் ஏர் இந்தியா நிறுவனத்தின் 100 விழுக்காடு பங்குகளை விற்க முடிவு செய்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மத்திய அரசுக்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனம் மொத்தம் 70,686 கோடி ரூபாய் கடனுடன் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. 2018 ஏர் இந்தியாவின் நிதிச்சுமையை குறைக்க எண்ணிய மத்திய அரசு அதன் 75% பங்குகளை விற்க முடிவு செய்து ஏல அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் ஏர் இந்தியா பங்குகளை வாங்க யாருமே முன்வராததால் விருப்ப விண்ணப்பத்தை தாக்கல் செய்யவும் மத்திய அரசு கூடுதல் அவகாசம் வழங்கியது. கூடுதல் அவகாசம் வழங்கியும் ஏர் இந்தியாவை வாங்க யாரும் ஆர்வம் காட்டாததால் விற்கும் முடிவை மத்திய அரசு தற்காலிகமாக கைவிட்டது. இந்நிலையில் 2வது முயற்சியாக தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ள மத்திய அரசு ஏர் இந்தியாவின் 100% பங்குகளையும் விற்பதாக அறிவித்துள்ளது. அதன்படி வரும் மார்ச் 17ஆம் தேதிக்குள் தனியார் நிறுவனங்கள் விருப்ப விண்ணப்பத்தை தாக்கல் செய்யலாம் என்றும் தகுதி வாய்ந்த ஏலதாரர்கள் மார்ச் 31ஆம் தேதி அறிவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியாவை வாங்க முன்வரும் தனியார் நிறுவனங்கள் 60,074 கோடி ரூபாய் கடனில் 23,286 கோடி ரூபாய் கடனை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 100% பங்குகளையும் வாங்குவதன் மூலம் முழு செயல்பாட்டு சுதந்திரம் கிடைக்கும் என்பதால் இந்த முறை தனியார் நிறுவனங்கள் ஏலம் எடுக்க ஆர்வம் காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு நிறுவனங்கள் 49% பங்குகளை மட்டுமே வாங்க முடியும் என்பதால் அவை இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து ஏலத்தில் பங்கேற்கலாம். இந்தியாவின் முதல் விமான நிறுவனமான ஏர் இந்தியாவின் பிராண்டிற்கு தனி மதிப்பு உள்ளது. சர்வதேச சந்தையில் ஏர் இந்தியாவின் சந்தை மதிப்பு 18.6% உள்ளது. உள்நாட்டு சேவையில் 57 விமானங்கள் 4,486 வழித்தடங்களிலும் சர்வதேச சேவையில் 45 விமானங்கள் 2,738 வழித்தடங்களிலும் இயக்கப்பட்டு வருகிறது. தடையற்ற சேவைக்காக 25 விமான நிறுவனங்களுடன் ஏர் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. ஏர் இந்தியாவில் ஒரு விமானத்திற்கு 133 ஊழியர்கள் வீதம் மொத்தம் 14,000 ஊழியர்கள் பணியாற்றுவது
அந்த நிறுவனத்திற்கு ஒரு பின்னடைவாக உள்ளது. இதில் 36% ஊழியர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற உள்ளனர். விமானங்களின் சராசரி ஆயுள் 8 ஆண்டுகள் என்ற நிலையில் ஏர் இந்தியாவில் அதிகமான பழைய விமானங்கள் உள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் 2வது விற்பனை அறிவிப்பும் பலனளிக்காவிட்டால் ஏர் இந்தியா நிறுவனத்தை மூட மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏர் இந்தியா நிறுவனத்தை தனியாருக்கு விற்கும் முடிவிற்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த முடிவு தேசத்திற்கு எதிரானது என ட்வீட் செய்திருக்கும் அவர் இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலையேற்றம், விமான நிலைய பயன்பாட்டு கட்டண உயர்வு, போட்டி நிறுவனங்களின் சலுகை, கடனுக்கான அதிக வட்டி போன்றவற்றால் இழப்பை சந்தித்து வருவதாக ஏர் இந்தியா கூறி வருகிறது. அந்த நிறுவனம் கடந்து வந்த பாதையை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்திய விமான போக்குவரத்து துறையின் முன்னோடி என்று அழைக்கப்படும் JRD டாடா 1932 டாடா சன்ஸ் குழும தலைவராக இருந்தபோது டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார். 1946 டாடா ஏர்லைன்ஸ் பொதுத்துறை நிறுவனம் ஆக்கப்பட்டு ஏர் இந்தியா என பெயர் மாற்றப்பட்டது. 1948 ஏர் இந்தியாவின் 49% பங்குகளை மத்திய அரசு வாங்கியது. 1953 ஏர் இந்தியா நிறுவனம் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. உள்நாட்டு சேவையில் ஈடுபட்டு வந்த மத்திய அரசின் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துடன் ஏர் இந்தியா 2007 இணைக்கப்பட்டது. 2007-2008 நிதியாண்டில் 2,200 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்த ஏர் இந்தியா அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர் இழப்புகளை சந்தித்து இன்று 70,000 கோடி ரூபாய் கடனுடன் உள்ளது. திருச்சியில் பாஜக பிரமுகர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கொலையாளிகளை கைது செய்யக்கோரி பாஜகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த 38 வயதான விஜயரகு திருமணமாகி 2 பெண் குழந்தைகளுடன் குடும்பத்துடன் வசித்து வந்தார். பாலக்கரை காந்தி சந்தையில் இருசக்கர வாகனம் பாதுகாக்கும் மையத்தில் வேலை செய்து வந்தார் விஜயரகு. திங்கள் அதிகாலை 5 மணிக்கு வழக்கம் போல் பணிக்கு வந்த விஜயரகுவை திடீரென 5 பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்துள்ளது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் விஜயரகுவை அந்த கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியது. இதில் தலை கழுத்து பகுதிகளில் பலத்த வெட்டுக்காயமடைந்த விஜயரகு இரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த விஜயரகுவை மீட்ட அக்கம்பக்கத்தினர் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் விஜயரகு உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். கொலை வழக்கு பதிவு செய்த காந்தி சந்தை போலீசார் சம்பவ இடத்தை சுற்றியுள்ள CCTV கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரித்தனர். விசாரணையில் விஜயரகுவை கொலை செய்தது வரகனேரி மிட்டாய் பாபுவின் தலைமையிலான 5 பேர் கொண்ட கும்பல் என்பது தெரிய வந்துள்ளது. விஜயரகுவிற்கும் மிட்டாய் பாபுவிற்கும் இடையே கடந்த 2 ஆண்டுகளாகவே முன்விரோதம் இருந்தது தெரிய வந்தது. இது மட்டுமல்ல, ஏற்கனவே 2 முறை விஜயரகுவை மிட்டாய் பாபு கொலை செய்ய முயன்றதும் விசாரணையில் உறுதியானது. விஜயரகுவை கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் கடந்த அக்டோபர் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மிட்டாய் பாபு சில நாட்களுக்கு முன்புதான் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். 2 முயற்சிகள் தோல்வியை தழுவியதால் 3வது முறை 5 பேர் கொண்ட கும்பலுடன் சென்று நேரடியாக மிட்டாய் பாபு விஜயரகுவை மனசாட்சியின்றி கொலை செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அப்பா போன் அடிச்சாரு, வீட்டுக்குள்ளே இருங்க வெளியே வராதிங்கன்னு சொன்னார். அம்மா வீட்டுக்குள்ளே இருந்துச்சு, அதுக்கு அம்மாச்சி போய் மார்க்கெட்டில் பார்த்தாங்க. மார்க்கெட்டில் போய் நல்லா இருந்தாங்க. யாரோ பாபு 4-5 பேர் வந்து அப்பா வெட்டிட்டாங்கன்னு ஒரு அண்ணன் வந்து சொல்லிட்டு போனாங்க. மிட்டாய் பாபு கும்பலை கைது செய்ய உதவி ஆணையர் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.
விஜயரகுவின் கொலை செய்தி பாரதிய ஜனதா கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி காந்தி சந்தை பகுதியில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சந்தை பகுதியில் பாஜக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பதட்டத்தை தணிக்க திருச்சி முழுவதும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இந்துக்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுவதாக சாடினார். மேலும் இலங்கை போன்று தமிழகத்திலும் முகத்தை மூடிக்கொண்டு செல்ல தடை விதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிலும் முகத்தை மூடிக்கொண்டு யாரும் போகாத நிலை உருவாகும், உருவாக்க வேண்டும். அரசாங்கம் அதை உருவாக்க வேண்டும், மக்கள் உருவாக்குறது இல்லை. முகத்தை மூடிக்கிட்டு யார் வர்றாங்க? ஆனா பெண்ணா, மூன்றாம் பிரிவா, இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்தவரா, யாருக்கும் தெரியாது. நீ பயங்கரவாதியா, நீ யோகியனா, யாருக்கு எப்படி தெரிய முடியும்? இதையெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் சிந்திக்க வேண்டும். செங்கல்பட்டு அருகே பரனூரில் அடித்து நொறுக்கப்பட்ட சுங்கச்சாவடியில் இரண்டாவது நாளாக வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படவில்லை. இந்த சுங்கச்சாவடியை நிரந்தரமாக மூட வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு அருகே பரனூரில் சுங்கச்சாவடி உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் திருச்சிக்கு சென்ற அரசு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தது. இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் பேருந்தை சுங்கச்சாவடியின் குறுக்கே நிறுத்தியதால் பிற வாகனங்கள் செல்ல முடியாமல் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது அங்கு வந்த மற்ற அரசு பேருந்துகளின் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பயணிகள் என பல தரப்பினரும் இணைந்து சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கி சூறையாடினர். அங்கிருந்த கம்ப்யூட்டர்கள், சிசிடிவி கேமரா, தடுப்பு கட்டை என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டதால் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பது நிறுத்தப்பட்டது. இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கட்டணம் வசூலிக்காமல் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் கட்டணம் வசூலிக்கப்படவில்லை. இதனால் தற்போது விரைவாக சுங்கச்சாவடியை கடக்க முடிவதாக வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இப்ப பாத்தீங்கன்னா இங்க டோல் இல்ல, ஆக்சுவலா செங்கல்பட்டு டோல் இது. இங்க பாத்தீங்கன்னா இப்ப டோல் இப்ப 2 நாளா இல்லாததுனால எங்களால ரொம்ப குயிக்கா, ரொம்ப வேகமா இதை கடந்து செல்ல முடியுது. அதுவும் வண்டியில இருக்க மக்கள் பூரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. டோல் இல்லாதனால இப்போ டிராபிக் எல்லாரும் ஃப்ரீயா இருக்கு. அது ஒரு பெனிஃபிட்டா இருந்தது எனக்கு. இப்போ டோல்ல டிராபிக் நிக்காம சீக்கிரம் வந்துட்டேன். இன்னைக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் போது அங்குள்ள ஊழியர்கள் அடிக்கடி தகராறு செய்வார்கள் என கூறும் லாரி ஓட்டுநர் ஒருவர் சுங்கச்சாவடியை நிரந்தரமாக மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அடிக்கடி தொந்தரவு பிரச்சனை, எடை போட எடை போடணும்னு ஒரே டோல்கேட்டு. இப்போ ஃப்ரீயா இருக்கு, பிரச்சனை டோல்கேட்டே இருக்க வேணாம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதனிடையே சுங்கச்சாவடி தகராறு காரணமாக அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர், சுங்கச்சாவடி ஊழியர்கள் உள்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சுங்கச்சாவடியை பழைய நிலைக்கு கொண்டுவர சுமார் 1 வார காலம் ஆகும் என்பதால் அதுவரை கட்டணம் வசூலிப்பது சாத்தியம் இல்லை என சுங்கச்சாவடி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து வரும் செய்திகள். பெட்ரோல் குண்டு வீச முயன்ற விவகாரத்தில் மயிலாப்பூர் போலீசார் 6 பேரை கைது செய்தனர். மயிலாப்பூரில் வசித்து வரும் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் குருமூர்த்தி இல்லத்தின் முன்பு நேற்று அதிகாலை 3:30 மணியளவில் 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீச முயன்றனர். இந்த காட்சிகள் வீட்டில் இருந்த சிசிடிவியில் பதிவானது. இதனை ஆய்வு செய்த போலீசார் தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த சென்னை மாவட்ட இளைஞரணி தலைவர் சசிகுமார், ஜனார்தனன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து குருமூர்த்தி ட்விட்டரில் பதிவிட்டுள்ள குருமூர்த்தி, துக்ளக் அலுவலகம் மற்றும் வீட்டிற்கு பாதுகாப்பு அதிகரித்த காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவம் தனக்கு புதியது இல்லை என்றும் கடந்த 30 ஆண்டுகளாக மிரட்டல் சந்தித்து வருவதாகவும் குருமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். தாக்குதல் நடந்த உயிர்ந்தவர்களுக்கு போதிய பயிற்சியும் துணிச்சலும் தேவை எனவும் குருமூர்த்தி கூறியிருக்கிறார்.
மேலும் சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தன்னுடைய வீட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாகவும், குருமூர்த்தியின் வீட்டை பாதுகாக்க எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது குறித்து முடிவு செய்யலாம் என கூறியதாகவும் டுவிட்டரில் குருமூர்த்தி பதிவிட்டுள்ளார். உளவுத்துறை இணை இயக்குநர் ரவிச்சந்திரன் அடிக்கடி தன்னை சந்தித்து எச்சரிக்கை விடுத்ததாக குருமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்திகள் விரைவு செய்திகளாக அஸ்ஸாமின் போட்டோ மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். போடோ மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி NDMP எனப்படும் போடலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி அமைப்பு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்த அமைப்புடன் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து மத்திய அரசிற்கும் போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணிக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அஸ்ஸாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கண்ணியத்தை குலைக்கும் வகையில் கேரள ஆளுநர் செயல்படுவதாக மாநில எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ரமேஷ் சென்னிதலா புகார் கூறியிருக்கிறார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ரமேஷ் சென்னிதலா, பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் ஏஜென்டாக கேரள ஆளுநர் செயல்படுவதை பினராயி விஜயன் புரிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் ஆளுநரின் செயல்பாடுகள் சட்டப்பேரவையின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் உள்ளதாகவும் சென்னிதலா குற்றம் சாட்டியிருக்கிறார். கார்ப்பரேட் வரி குறைப்பால் மத்திய அரசுக்கு 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே இழப்பு ஏற்படும் என புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இது நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் மத்திய அரசு செலவினங்களை சமாளிப்பதில் உதவிகரமாக இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஆட்டோமொபைல் உள்ளிட்ட தொழில்துறைகள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வந்த நிலையில் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக கார்ப்பரேட் வரியை 30% இருந்து 22% மத்திய அரசு கடந்த செப்டம்பரில் குறைத்தது. மத்திய அரசுக்கு 770,000 கோடி ரூபாய் வரவேண்டிய இடத்தில் வரி குறைப்பால் 1,45,000,000 ரூபாய் இழப்பு ஏற்படும் என கூறப்பட்டது. ஆனால் 1,00,000 கோடி ரூபாய் மட்டுமே குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 11 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஸ்வீட்டர் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 11 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு நெடுந்தீவிற்கிடையே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அனைவரையும் கைது செய்தனர். காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட 11 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர்களின் படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் 51வது நினைவு நாளையொட்டி பிப்ரவரி 3 திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெற உள்ளது. இதுகுறித்து திமுக விடுத்துள்ள அறிக்கையில், பிப்ரவரி 3 காலை 7 காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் மு க ஸ்டாலின் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக வாலாஜா சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து அண்ணா சதுக்கம் வரை மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற உள்ளதாகவும் திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மைசூருக்கு சென்ற ரஜினி பயணம் செய்ய இருந்த விமானம் பனிமூட்டம் காரணமாக 1.5 மணி நேரம் தாமதமானது. அப்போது அங்கிருந்த ரசிகர்களுடன் அவர் நேரத்தை செலவிட்டார். பலரும் ரஜினியோடு செல்ஃபி எடுத்தனர். பந்திபுரா வனப்பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ள ரஜினிகாந்த் அங்கு 2 இருப்பார் என்று கூறப்படுகிறது. காஷ்மீரில் வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அரசியல் தலைவர்களை மத்திய அரசு உடனே விடுவிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவின் தற்போதைய புகைப்படத்தை பார்த்து மிகவும் வருத்தம் அடைந்தேன் என குறிப்பிட்டார். உரிய நடைமுறையோ விசாரணையோ இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஃபரூக் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி மற்றும் பல காஷ்மீர் தலைவர்கள் பற்றியும் இதே கவலை ஏற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சொத்துக்காக தந்தையையே மகன்கள் தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. கீழ் அனுப்பம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜுக்கு 4 மகன்கள் உள்ள நிலையில் முதல் மகன் சிவக்குமாரும் 3வது மகன் ரங்கநாதனும் சொத்துக்காக அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடைசி மகன் தான் தன்னை கவனித்து வருவதாகவும் அவருக்கே தனது சொத்து என்று கூறவே தந்தை கோவிந்தராஜை இருவரும் வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளனர். அதோடு ரயில் நிலையத்தில் வைத்து தந்தை என்றும் பாராமல் இருவரும் கடுமையாக தாக்கும் காட்சிகளும் வெளியாகின. இதனிடையே இரு மகன்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பலனில்லை என கூறி ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோவிந்தராஜ் தீக்குளிக்க முயன்றார். பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி காப்பாற்றினர்.
பவானி ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஷவர்பாத்தில் கோவில் யானைகள் நீண்ட நேரம் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தன. மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேக்கம்பட்டு யானைகள் நலவாழ்வு முகாமில் 28 கோவில் யானைகளுக்கு சமச்சீர் உணவுகள், பசுந்தீவனங்கள், நடைப்பயிற்சி உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன. பவானி ஆற்றங்கரையில் மின் மோட்டார்கள் மூலம் இயங்கும் ஷவர்களில் யானைகள் தினமும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தண்ணீரில் விளையாடி வருகின்றன. மேலும் பாகன்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்தும் யானைகள் உற்சாகமடைகின்றன. குளியல் முடித்த பிறகும் யானைகள் அங்கிருந்து நகராமல் குழந்தைகளைப் போல அடம் பிடித்து மீண்டும் குளிப்பதாக யானை பாகன்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் 3000 மேற்பட்ட பக்தர்கள் மண்சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தை மாதத்தில் ஜெகமுத்து மாரியம்மன் கோவிலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வது வழக்கம். இந்நிலையில் சமயபுரம் செல்வதற்கு முன்பு விருதகிரீஸ்வரர் கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்தும் விழா நடைபெற்றது. இதையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஜெகமுத்து மாரியம்மன் காட்சியளிக்க பம்பை உடுக்கை முழங்க பக்தர்கள் அருள் வந்து சுவாமி ஆடினர். இதையடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மண்சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்பட 5000 மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் களியக்காவிலையில் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் ஐக்கிய கிறிஸ்தவ பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய அமைப்புகள், பெண்கள் மற்றும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 5000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவையில் 13 சிறுமியின் வயிற்றிலிருந்து 0.5 கிலோ தலைமுடி, ஷாம்பு பாக்கெட் கவர் உள்ளிட்ட பல கழிவுப் பொருட்களை தனியார் மருத்துவர்கள் அகற்றினர். கோவையைச் சேர்ந்த 13 சிறுமி அவ்வப்போது வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவை சிங்காநல்லூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுமியை ஸ்கேன் செய்தபோது வயிற்றில் கட்டி போன்ற ஒரு வடிவம் இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இதையடுத்து சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்து பார்த்தபோது மருத்துவர்கள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். சிறுமியின் வயிற்றில் 0.5 கிலோ எடையில் தலைமுடியும், ஷாம்பு பாக்கெட் உள்ளிட்ட சில பொருட்களையும் மருத்துவர்கள் அகற்றினர். அறுவை சிகிச்சைக்கு பிறகு சிறுமி நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே தனியார் பள்ளி பேருந்து மீது கார் மோதி விபத்தில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள 4 வழிச்சாலையில் இன்று காலை தனியார் பள்ளி பேருந்து ஒன்று சாலையை கடக்க முயன்றது. அப்போது திருச்சியிலிருந்து மதுரையை நோக்கி அதிவேகமாக சென்ற கார் மோதியது. இந்த விபத்தில் காரில் சென்ற சுஜித்லா மற்றும் ஓட்டுநர் ஜெகதீஷ் இருவரும் படுகாயமடைந்தனர். 108 ஆம்புலன்ஸ் மூலம் இருவரும் மீட்கப்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் பள்ளி பேருந்தின் பின்புறத்தில் கார் மோதியதால் பள்ளி மாணவர்கள் நல்வாய்ப்பாக தப்பினர். புதுச்சேரியில் அமைச்சரவைக்கு தெரியாமல் தேநீர் விருந்தில் பாராட்டு சான்றிதழ் கொடுக்கும் நிகழ்ச்சியை நடத்த முயன்றதற்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். தேநீர் விருந்து என அழைத்துவிட்டு தன்னிடம் கூறாமல் பத்ம விருது வென்றவர்களை பாராட்ட அழைத்தால் நிகழ்ச்சியை புறக்கணித்து பாதியில் சென்றதாக செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்தார். குறிப்பாக அவர்கள் பத்ம விருது பெற்றவர்கள், அதையும் நாம் பொறுத்துக் கொள்ளலாம். ஆனால் விதிமுறைகளை மீறி சட்டத்தை புறக்கணித்து கிரண்பேடி அம்மையார் அவர்கள் சில அதிகாரிகளுக்கு சான்றிதழ் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டார். சேலம் மாவட்டத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வசித்து வந்தவர்களின் வீடுகள் அகற்றப்பட்டுள்ளன.
குறால்நத்தம் கிராமம் அருகே உள்ள ஜல்லூத்துமலை அடிவாரத்தில் மூன்று தலைமுறையாக மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட 60 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்தனர். இந்நிலையில் இவர்கள் வசிக்கும் பகுதி வனத்துறைக்கு சொந்தமானதாக கூறி காவல்துறையினர் பாதுகாப்போடு 60 மேற்பட்ட வீடுகளை வனத்துறையினர் இடித்து அகற்றினர். வீடுகளை இடிப்பதற்கெதிரான வழக்கில் நீதிமன்றம் இன்னும் உத்தரவு பிறப்பிக்காத நிலையில் அதற்கு முன்னதாகவே வனத்துறையினர் அத்துமீறி வீடுகளை இடித்துவிட்டதாக மலைவாழ் மக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். காலி பண்றதுக்கான ஆர்டர் காப்பி எங்களை காலி பண்றதுக்கு கொடுங்க, நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னா அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நாங்கள் சட்டப்படியே இவங்க போறாங்க, சட்டப்படி வரலீங்க சார். அதிகார தோசு போக பண்ணி எங்களை காலி பண்றாங்க சார். எங்க விவசாயத்தை பூரா பாருங்க சார், அங்க பாருங்க சார், எங்க விவசாயத்தை பூரா மஞ்ச காடு அரளிப்பு தோட்டம் நெல் வயல பாருங்க சார், இந்த இது மல்லிப்பு தோட்டம் எல்லாம் காலி பண்றாங்க. வெற்றி தொடர்பாக அமைச்சர் கருப்பண்ணன் என்ன பேசினார் என்பது குறித்து முழுமையாக கேட்ட பிறகு விளக்கம் அளிக்கப்படும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பெரியமேடு நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சர் கருப்பண்ணனை நீக்கக் கோரி திமுக பொருளாளர் துரைமுருகன் ஆளுநருக்கு அனுப்பிய புகார் மனு குறித்த கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். என்ன முழுமையாக பேசினார் என்பது குறித்து அது வந்து பத்திரிகையில் வந்து வெளிவரல, ஒரு சில ஊடகங்களில் வந்து வந்த செய்தியின் அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ முழுமையாக வந்து இன்றைக்கி ஒர்க்கிங் டே, ஸோ அவர் வந்து இன்றைக்கி என்ன பேசினார் அப்படின்னு கேட்டு அது குறித்து வந்து ரியாக்ஷன் கொடுக்குறோம். ஈரானில் இயந்திர கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்ட பயணிகள் விமானம் சாலைக்குள் புகுந்த போதும் நல்வாய்ப்பாக அனைவரும் உயிர் தப்பினர். இந்த விமானம் 150 பயணிகளுடன் தலைநகர் டுக்ரானில் இருந்து துருக்கியில் உள்ள இஸ்தான்புல் நகருக்கு சென்றது. திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் மாஷார் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஆனால் தரையிறங்குவதற்கான கியர் செயல்படாததால் ஓடுதளத்திலிருந்து சறுக்கி சென்ற விமானம் அருகில் உள்ள சாலைக்குள் புகுந்தது. இதையடுத்து விமானத்தில் இருந்த பயணிகள் முன்புற வாசல் வழியாக பத்திரமாக இறங்கினர். ஆனால் சிலர் ஜன்னல் வழியாக குதித்தனர். விமானம் புகுந்த சாலை பகுதிகளில் ஆள் நடமாட்டம் இல்லாத காரணத்தால் நல்வாய்ப்பாக எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை. மேலும் விபத்து குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் 8